கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சமூக வலைதளத்தின் வாயிலாக நாம் இணைந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக. ஆமேன். ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களுடைய எல்லா நன்மைகளுக்கும் உண்டும் உறைவிடமாயிருந்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளின் வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சமூக வலைதளத்தின் வாயிலாக இந்த ஞாயிறு வழிபாட்டில் இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒரு விசையாய் நீர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை அன்று ஆத்மீக ஆராதனையாக இருக்க அருள் செய்யும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் முன்னின்று வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். Oh,
ஆராதனைக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தள்ளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலே இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலும் வந்தர் வருகுருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சுக்குள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தி நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நம் முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பாவறிக்கை குதவியாக ஏழாவது பக்கத்தில் உள்ள இரண்டாவது பாவறிக்கை ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு ரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கு நீங்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்மளுக்கு கட்டளையிட்டர்லி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையும் தேற்றலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. நாம் கடவுளை போற்று வண்ணமாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள்.
கத்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உடையவரை துதிப்போம். சர்வ சிருஷ்டிகரவர், அவரை போலே வேறே தெய்வம் இல்லை. அவருடைய நாமத்தை உயர்த்தும் இடத்தில் வாசம் செய்கிற தேவனே, பரலோகமே உம்மை துதிப்பதால் என்ற பாடலை பாடி துதிப்போம். அங்கே வாழ்கிறேன் உண்மை குறிப்பதாவே அங்கே வாழ்கிறேன் மாலயத்தில் உண்மை குறிக்கிறோ கத்தாவே எழுந்தருளோ ஆகிறோ குதிக்கிறோம் ஒன்றாக கூடி குதிக்கிறோம் குதிக்கிறோம் கூடி துதிக்கிறோ பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் அங்கே வாசம் செய்யே துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோ பரலோகமே உன்னை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் உறுதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிச்சுற்றின தேவனை துதிப்போம். உடைக்கப்பட்ட நேரத்திலும் நெருக்கத்திலும் சோர்ந்து போன நேரத்திலும் ஒன்றுமில்லா நேரத்திலும் நம்மை உருவாக்கி நம்மை சூழ்ந்து காப்பாற்றி உதவி செய்த கிருபையை எண்ணி உங்கள் கிருபைத்தான் என்னை தாங்குகின்றது என்ற பாடலை உணர்ந்து பாடுவோம். கிருபையான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபையான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபையான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபையான் என்னை நடத்துகின்றது கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத
கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே துன்பத்தில் தாங்கும் துணையாளரை, நம்முடைய கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றிய தேவனை நன்றியோடு துதிப்போம். அபிஷேகத்தினால் நம்மை மறுரூபமாக்கும் தேவனே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே என்ற பாடலை எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க என்ற வேண்டலோடு பாடுவோம். Hallelujah, Hallelujah.
Alleluia, aradane umakke. Tunayalare, tunayalare, unbathil thaangum manavalare. Tunayalare, tunayalare, unbathil thaangum manavalare. Kayangalachi kalivodu nadathiduva kanneerini kayangalachi kalivodu nadathiduva ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம்.
நீ நல்லவராய் வல்லவராய் எங்கள் கீடகமாக இருந்து எங்களை பாதுகாத்து வந்த உம்முடைய மட்டில்லா கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் நீ தெரிந்து கொண்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் சொந்த ஜனமாயும் இருப்பதனால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் சபையில் உள்ள சிறியோர் முதல் பெரியோர் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீங்க. இனிமேலும் எங்களை காத்து வழிநடத்துங்க. எல்லா தீமைக்கும் விலக்கிக்காருங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்கு என்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19:1-9 முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19:1. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவில் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தருமாக, ஆதிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரியாதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவியை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தன செய்கிறது நிமித்தமின்றி அவளை தள்ளிவிட வேண்டியதில்லை. தள்ளிவிட்டோருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிட்டப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை படம் வாஸ்தையாற்று. கிறிஸ்துவேமுக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் பாமாலையிலே 339 பாமாலையை நாம் பாடுவோம். 339 பாமாலை, என் மீப்ப ரத்தம் சிந்தினார். Yeah.
ஸ்தி பாரம் மனந்தா ஸ்தி பாரம் மனந்தா மரணவெல்ல பொங்கினோம் சம்சோந்து போயினோம் பாரி கிறிஸ்தி பார மாரங்கா தீர்ப்பு காலத்தில் ஏ கால சத்தம் கேட்கையில் அஞ்சினின் மீட்பர் நீதியே நாமிக்கும் பாரி கிறிஸ்தி பார மனந்தா பார மனந்தா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு மேரேஜ் எ செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வருகிற 10வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக கூடி வந்திருக்கிற நாம் தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். மேரேஜ் எ செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். திருமணம் என்கிற அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்காக திருமணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு வாசிக்க கேட்ட திருமறை பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வாட் இஸ் மேரேஜ், திருமணம் என்றால் என்ன என்கிற அந்த கேள்விக்கான பதிலை இவ்வாறாக குறிப்பிடுகிறார்கள். எ சிம்பிள் ஆஃப் லைஃப், நம்முடைய வாழ்வின் அடையாளமாய் இருக்கிறது. என் எவர்லாஸ்டிங் கவனன்ட், நித்திய காலத்தின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. எ லாஸ்டிங் லைஃப் ஆஃப் லவ், நீடித்து வாழ்கிற நம்முடைய வாழ்வின் அல்லது அன்பின் அடையாளமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, திருமணம் என்பது எ சாக்ரட் ஒன், ஒரு பரிசுத்தமான ஒன்று என்று சொல்லி திருமணத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, திருமணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் என்னவென்று சொன்னால், டென்மார்க் நாட்டிலே இருக்கிற பழமொழி இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த காரியம் திருமண வாழ்வுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லது திருமணமான தம்பதியினர் எப்படியாக அன்பாய் இருக்க முடியும் என்று சொன்னால், அங்கு சொல்லப்பட்டிருக்கிற பழமொழி என்னவென்று சொன்னால், a deaf husband and a blind wife are always a happy couple. காது கேட்காத கணவனும் பார்க்க முடியாத மனைவியுமே மகிழ்ச்சியான தம்பதிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய பழமொழி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, ரூத் பெல் கிரஹாம் என்கிற நபர் திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் இப்படியாய் குறிப்பிடுகிறார், எ குட் மேரேஜ் இஸ் பிட்வீன் டூ குட் ஃபர்கிவர்ஸ், நல்ல திருமணம் என்பது இரண்டு மன்னிக்க முடிந்த அல்லது மன்னிக்க தெரிந்த நபர்களினுடைய வாழ்விலே இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிற ஒரு செய்தி. இந்த
காரியங்களோடு கூட நாம் திருமணம் என்கிற அந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், திருமணம் என்கிற அந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் கிதுஷின் என்கிற எபிரேய சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அந்த சொல்லினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சான்டிஃபிகேஷன் அண்ட் கான்சிகரேஷன், அர்ப்பணமாக்குவது அல்லது திருநிலைப்படுத்தப்படுவது என்று சொல்லி அதற்கு அர்த்தமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார்கள், மேரேஜ் ஆஸ் அ ஆர்டினேஷன் சர்வீஸ், திருமணம் என்பது அருட்பொழிவு வழிபாடு. ஏன் அதை அப்படி குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், திருமணம் என்பது அர்ப்பண வழிபாட்டின் கொண்டாட்டமாய் இருக்கிறது என்று சொல்லி திருமணத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பின்னணிகளோடு கூட நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி நூல் 19 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை இருக்கிற பகுதிகளை நாம் திருமறை பாடமாக வாசிக்க கேட்டோம். அதனோடு கூட ஒத்துருக்கிற மற்றொரு திருமறை பாடம் என்னவென்று சொன்னால் மார்க்கு நற்செய்தி நூல் 10 வசனங்கள் 1 முதல் 12 வரை இருக்கிற பகுதியை நாம் ஒத்துருக்கிற திருமறை பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிகளினுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதுவே அந்த பகுதியினுடைய அடிநாதமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால் 19 முதல் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளுக்கு வந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய கலிலேய திருப்பணியை முடித்துவிட்டு எருசலேமை நோக்கி அவர் பயணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவர் பயணப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேள்விகளை கேட்கும்படியாக 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டு டெஸ்ட் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கு வந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திருமணத்தை குறித்து எழுப்பப்படுகிற அந்த கேள்விகளை நாம் பார்க்க முடிகிற ஒரு செய்தி. அதை தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால், குறிப்பாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே 2 விதமான தத்துவ கோட்பாடுகள் இருந்தது. முதலாவது கோட்பாடு என்னவென்று சொன்னால் ஹிலேல் என்கிற அந்த தத்துவ கோட்பாடு. அந்த தத்துவ கோட்பாடின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கணவன் மனைவியை எந்த காரணத்திற்கு என்று சொன்னாலும் விவாகரத்து செய்ய முடியும். எ மேன் கேன் டிவோர்ஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஃபார் எனி ரீசன். ஒருவேளை கணவனிடத்துல மனைவி வந்து ஒரு தேநீர் கொடுக்கும் பொழுது அதில் போதுமான அளவு சர்க்கரை இல்லை என்று சொன்னால் அதுவே ஒரு காரணமாக வைத்து அவர் மனைவியை விவாகரத்து செய்ய முடியும். இது ஹில்லேல் என்கிற அந்த கோட்பாடின் அடித்தளமாக இருக்கிறது. மற்றொரு கோட்பாடு என்னவென்று சொன்னால் ஷமாய். ஷமாய் என்கிற அந்த கருத்தியல் கோட்பாடு என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியை விவாகரத்து செய்ய முடியும் எப்பொழுது என்று சொன்னால், ஒருவேளை விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய மனைவியை அவர் விவாகரத்து செய்ய முடியும் என்று சொல்லி. இதுவே அவர்களுடைய காரியமாக இருந்தது. இதன் பின்னணியிலேயே இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசேயர்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பரிசேயர்கள் எந்த கோட்பாடை அவர்கள் தூக்கி பிடித்தார்கள் என்று சொன்னால் ஷமாய் என்கிற அந்த கோட்பாடை அவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் விவாகரத்தை அவர்கள் அனுமதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும் பொழுது வசனங்கள் 4 முதல் 6 வரை இருக்கிற பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதே இன்றைய காலை வேளையினுடைய சிந்தனையின் கருப்பொருளாக இருக்கிறது.
God's plan for marriage. கடவுளின் திட்டம் என்ன திருமணத்தை குறித்து என்று சொல்லி நாம் இந்த பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்து என்ன பதிலை சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆதியாகமும் 2:18-25 வரை இருக்கிற அந்த பகுதியை அவர் கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. உபாகமம் 24:4 இயேசு கிறிஸ்து கோடிட்டு காண்பிக்காமல், ஆதியாகமும் 2:18-25 இருக்கிற பகுதிகளை கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன? திருமணம் என்பது எப்படியாக கடவுள் பார்த்தார் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அங்கு ஏவாளை படைக்கிற அந்த படைப்பை நாம் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, அங்கு ஏற்படுத்தப்பட்ட திருமணம் என்கிற அந்த நிறுவனத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. Creation of women and institution of marriage. அது மாத்திரமல்ல, வசனங்கள் 21-23 இருக்கிற அந்த வசனங்களை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரு காரியமாக இருக்கிறது. குறிப்பாக வசனம் 21 கடைசி பகுதி, தேவன் ஆதாமுக்கு நித்திரையை வரப்பண்ணி அவன் நித்திரை அடைந்த பிற்பாடு அவன் விழா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். 22, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனிதனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷியில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய திட்டம் என்ன? வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் காட்? திருமணம் என்பது கடவுள் படைப்போடு கூட தொடர்பு படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. காட் மேட் மேரேஜ் அஸ் அ பார்ட் ஆஃப் கிரியேஷன். கடவுள் திருமணத்தை படைப்பின் ஒரு அங்கமாகவே அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பகுதிக்கு நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, திருமணம் என்பது எ செலிப்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். திருமணம் என்பது ஒரு கூட்டுறவின் கொண்டாட்டமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வாசிக்க கேட்ட இந்த பகுதி மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு செய்தி, என் எலும்பிலும் எலும்பு, என் சதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறாள், என்னுடைய மாம்சத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறாள், என்னில் ஒரு பகுதியாக இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது இந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிற செய்தி என்னவென்று சொன்னால், திருமணம் என்பது எ செலிப்ரேஷன் ஆஃப் ஹானரபிலிட்டி. திருமணம் என்பது மேன்மையின் ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று சொல்லி திருமறை நமக்கு ஞாபகப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. ஏன் நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இட் டிமாண்ட்ஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஃபார் போத். இருவருக்குமான கண்ணியத்தையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருமறை பாடம் நமக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து அந்த பகுதிகளை கோடிட்டு காண்பித்தே 4 சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறார். அதன் மூலம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தள்ளுதல் சீட்டை குறித்து தள்ளிவிட வேண்டும் என்பதை மீண்டுமாக அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் த இன்டென்ஷன் ஆஃப் காட். கடவுளினுடைய திட்டம் அல்ல, கடவுளினுடைய எண்ணம் அப்படி அல்ல என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. மத்தேயு 19:4 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள முடிகிற ஒரு செய்தி, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாயிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், கடவுளை பொறுத்தவரைக்கும் திருமணம் என்பது இட் இஸ் பெர்மனன்ட், அது நித்திய காலத்திற்குமானது. இதுவே கடவுளினுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 5 வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு இயேசு கிறிஸ்து மீண்டுமாக
அந்த காரியத்தை முன்னிலைப்படுத்துகிறார். என்ன முன்னிலைப்படுத்துகிறார் என்று சொன்னால், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாய் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், திருமணம் என்பது நமக்கு ஞாபகப்படுத்துகிற மற்றொரு காரியம் என்னவென்று சொன்னால், மேரேஜ் பாண்ட் இஸ் சாக்ரட் இன் காட்ஸ் ஐ. கடவுளுடைய பார்வையில் திருமணம் என்பது பரிசுத்தமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மேரேஜ் இஸ் லைஃப் டைம் கமிட்மெண்ட், திருமணம் என்பது வாழ்நாளுக்கான அர்ப்பணிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பகுதிகளிலே ஞாபகப்படுத்துகிற செய்தியும் அதுவாகவே இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி நூல் 10:6 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னாலும், அங்கும் இப்படிப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை மார்க்கு நற்செய்தி நூலிலே கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு 10:6 ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய நோக்கத்திலே திருமணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த படைப்பின் நிகழ்வை கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகம் 1:27 ஆதியாகம் 2:24 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதியாகம் 2:24 நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யுனைட்டட் டுகெதர் இன் ஒன் ஃப்ளஷ் ரிலேஷன்ஷிப், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்கிற அந்த உறவிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மத்தேயு 19:6 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒற்றுமையாயிருக்கிறார்கள், ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதற்கு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்படி இருக்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கணவன் மனைவியாய் என்று சொன்னால், இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி. ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தில் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு உயிர் இரு உடல், ஒரு உயிர் இரு உடல். ஆனால் திருமறை நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், ஈர் உயிராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதை கோடிட்டு காண்பித்து 8 அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு, மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் படைத்ததிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்ல, ஆனால் உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அப்படி இருந்தது என்று சொல்லி, ஆதி முதல் கடவுள் அப்படி சிந்திக்கவில்லை என்று சொல்லி திருமணம் என்கிற அந்த உடன்படிக்கை குறித்து சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிற ஒரு செய்தி. அப்படி என்று சொன்னால், திருமணம் என்பது நம்முடைய வாழ்நாளினுடைய அர்ப்பணிப்பாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பகிர்ந்து கொண்டு வாழ்வதே அப்படிப்பட்ட திருமண வாழ்வினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இப்படியாய் திருமணத்தை குறித்து சொல்லுகிறார்கள், பேசிக்ஸ் ஆஃப் மேரேஜ், திருமணத்தினுடைய அடிப்படை எது என்று சொன்னால், இட் இஸ் நாட் கன்சிடரேட் ரேதர் டூகெதர்னஸ். திருமணத்தினுடைய அடிப்படை என்பது நாம் ஒற்றுமையாய் வாழ்வதிலே இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது எந்த காரியங்களெல்லாம் திருமண உறவை சிதைக்கிறது, எந்த காரியங்களெல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அநேக அறிஞர்கள் கோடிட்டு காண்பிக்கிற மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால், ஆங்கிலத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, செல்ஃபிஷ்னஸ் இஸ் த மர்டர் ஆஃப் எனி பர்சனல் ரிலேஷன்ஷிப். சுயநலம் என்பதே எந்த ஒரு உறவுகளையும் சிதைக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி, அது திருமணமானாலும் சரி அல்லது மற்ற எந்த உறவுகளானாலும் சரி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையில் தென்னிந்திய திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் எ செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். இதனுடைய தன்மைகளிலே பார்ப்போம் என்று சொன்னால், மூன்று காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். முதலாவது, திருமணம் என்பது எ செலிப்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப், திருமணம் என்பது கூட்டுறவின் கொண்டாட்டமாக இருக்கிறது.
இரண்டாவது காரியம் மேரேஜ் எ செலிப்ரேஷன் ஆஃப் ஹானரபிலிட்டி, திருமணம் என்பது மேன்மையின் கொண்டாட்டமாக இருக்கிறது. மூன்றாவது மேரேஜ் எ செலிப்ரேஷன் ஆஃப் கிரியேஷன் பர்பஸ், திருமணம் என்பது படைப்பின் நோக்கத்திற்கான ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்திப்போம். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமலையாரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்து அடக்க பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுத்தோரிடத்திலிருந்து எழுந்தினார். பரமண்டத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறுத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும்படியாகவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டினரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இருக்கிற பொழுதும் கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒரு மனதோடு கூட இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ராஜா, நீர் இறக்கமும் மனதுருக்கமும் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் எங்கள் திருச்சபை சார்ந்த குடும்பங்களையும் நீர் பாதுகாத்து பராமரித்து கொண்டு வந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தினாலே எங்களை மூடி மறைத்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். எல்லா விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து குறைகளை நிறைவாக்கினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை சார்ந்த சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயற்கை சூழ்நிலைகிற மாற்றுகிற இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்கள் திருச்சபை மக்கள் பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும்படி பலப்படுத்தும்படி கூட நாங்கள் கேட்குறோம் அப்பா ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் இந்திய தேசத்தை நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கொரோனா வைரஸ் வியாதினாலே அகப்பட்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவீராக. அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்கிற அரசாங்கத்தையும் அரசாங்கத்தில் ஆண்டவரே பணிபுரிகிற காவல்துறையினர், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரே துப்புற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி தரலும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு பாதுகாப்பை அருளும்படியாக கூட நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே பல இடங்களிலே மழையினாலே அநேக மக்கள் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். ராஜா, நீர் கண்ணோக்கி பார்த்து அப்படிப்பட்ட மக்களை விடுதலையாக்குவீராக. அந்த பகுதிகளிலே மழைகளை நீங்கள் குறைத்தள்ளும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக கேரளா, அசாம் போன்ற மாநிலங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளுடைய தாக்கத்தினாலே தவிக்கிற மக்களை நீருக்கு கண்ணோக்கி பார்த்தாலும்படியாக கூட நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டுக்கும் எங்கள் பகுதிக்கும் மழையை நீங்கள் தந்தரலும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. செழிப்பான மழையை நீங்கள் தந்தரலும்படியாக கூட உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அநாதிகளையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆதரித்தரலும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இம்மட்டும் எங்களையும் எங்கள் திருச்சபையும் மக்களையும் எங்கள் தேசத்தையும் பாதுகாத்து வந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்து அருளும்படி உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஓங்கிய பேத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமேன்.
நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றன்றைக்குள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் குற்றங்கள் எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமக்கு தாயும் தந்தையுமாயிருந்து வழி நடத்துகிற கடவுளின் அருளும் ஆற்றலும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் தூய் ஆவியானவரின் பற்றுதி கூட்டுறவும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நம்முடைய கீர்த்தனைகளிலே 302வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். நம்முடைய கீர்த்தனைகளிலே 302வது கீர்த்தனையை முடிவு கவியாக நாம் பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம்.